அஜினமோட்டோ போன்ற உடலுக்கு தீங்கு தரும் பொருட்களை உணவில் கலந்து சாப்பிடலாமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். பொதுவாக மார்க்கத்தை பொறுத்தவரையில அதில் ஹலாலான விஷயங்களும் ஹராமான விஷயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றன. அது உணவு முறையாக இருந்தாலும் ஆடை முறையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் எது அனுமதிக்கப்பட்டது எது தடை செய்யப்பட்டது என்பதெல்லாம் மார்க்கத்திலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் ஹராம் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் முற்று முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், ஹலால் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் அனுமதியாக எடுத்துக்கொண்டு அவைகளை பயன்படுத்தலாம். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு அடிப்படை. தெளிவான ஹராம் என்று சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும் என்றால், உதாரணமாக இந்த கேள்வியில் குறிப்பிட்டதை போன்றே அஜினமோட்டோ போன்ற தெளிவாக ஹராம் என்று சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருக்கும் என்றார். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த அஜினமோட்டோ பயன்பாடு கிடையாது. அது பிற்காலத்திலே சமீபத்தில் வந்த ஒரு பொருள்தான். இது போன்ற விஷயங்கள் மார்க்கத்திலே தெளிவாக ஹராமாக ஆக்கப்பட்ட விஷயத்தோடு கலந்த ஒரு உணவு வகையாகவோ கலந்த விஷயமாகவோ இருக்கும் என்றால் அதை நாம மார்க்க அடிப்படையில எந்தெந்த விஷயங்கள் ஹராமான விஷயங்கள் கலக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயமும் ஹராம் என்கின்ற பட்டியலில் தான் வந்து சேரும் என்பதை தெளிவாக நாம் எடுத்து சொல்லிவிடலாம். ஆனால் இந்த அஜினமோட்டோவை பொறுத்தவரையிலே அப்படி சொல்லுகிற வாய்ப்பு என்பது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அஜினமோட்டோ என்பது அது அந்த உணவு பொருளினுடைய பெயர் கிடையாது. அஜினமோட்டோ என்பதே அது ஒரு கம்பெனியினுடைய பெயர். ஜப்பானில் இருக்கக்கூடிய உணவு சார்ந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய பெயர் தான் அஜினமோட்டோ என்பது. இந்த நிறுவனம் மோனோசோடியம் குளுட்டோமேட் என்ற ஒரு வேதி பொருளை கலந்து உணவுக்கு சுவையூட்டுகிற ஒரு பொருளை தயாரிக்கிறார்கள். இந்த மோனோசோடியம் குளுட்டோமேட் என்பதை அறிவியலில் MSG என்று அடையாளப்படுத்துவார்கள். இந்த வேதிப்பொருள் கலந்து ஒரு உணவுப் பொருளில் கலக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தயாரித்து வெளியிடுகிறார்கள். அந்த நிறுவனம் அந்த பொருளை வெளியிட்டதினால் அந்த நிறுவனத்தினுடைய பெயரே அந்த பொருளுக்கும் பெயராக அஜினமோட்டோ என்று மாறிவிட்டது. அந்த பொருளுக்கு அஜினமோட்டோங்கிற பெயர் கிடையாது. அதை வெளியிட்டு அதை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்திய நிறுவனத்தினுடைய பெயர் தான் அஜினமோட்டோ என்கின்ற இந்த பொருள். மார்க்க அடிப்படையில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்றால், இதிலே ஹராமான மார்க்கத்தில் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டதோ, இப்போ உதாரணத்துக்கு இதுல பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது, பன்றியினுடைய இறைச்சியினுடைய சாறு கலக்கப்பட்டிருக்கிறது, இப்படி ஏதேனும் ஒன்று தெளிவாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் கலக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் அது ஹராம் என்று நாம அடையாளப்படுத்தி விடலாம். ஆனால் அப்படியான மார்க்கத்தில் தெளிவாக ஹராம் என்று சொல்லப்பட்ட எந்த பொருட்களும் இதிலே கலக்கவில்லை. இந்த வேதிப்பொருளினால் இந்த கெமிக்கலினால் உடலுக்கு நிறைய தீங்குகள் வரும் என்று அரசாங்கமும் அறிவியலாளர்களும் சொல்லுகிறார்கள், மருத்துவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அஜினமோட்டோ பயன்படுத்துவதனால் நிறைய உடல் உபாதைகள் வரும், பல நோய்களுக்கு ஆட்பட வேண்டிய சூழல் ஏற்படும். தொடர்ந்து இந்த அஜினமோட்டோவை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அது இதய கோளாறை கொடுக்கும், இரத்த அழுத்தத்தை அது அதிகப்படுத்தும், மக்களுக்கு அது தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து பெரும் பிரச்சனைகள் வரை அதை தொடர்ந்து சாப்பிடுகிற பொழுது அது ஏற்படுத்தும். குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது உகந்த பொருள் அல்ல. பெண்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு இது ஒரு தடையாக ஆகிவிடும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டால் அது அவர்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை தடுக்கும். இப்படி பல்வேறு விதமான ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்குகிற, கேடு விளைவிக்கின்ற பல்வேறு விஷயங்கள் இந்த அஜினமோட்டோவிலே இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இது போன்ற உடலுக்கு தீங்கு தருகின்ற விஷயம் இதுல இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் அறிய முடிகிறதே தவிர, மார்க்கத்தில் ஹராம் என்று தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு பொருளினுடைய கலப்பு இதுல இருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. அப்ப தீங்கு தருகின்ற விஷயம் இதுல இருக்கிறது என்பதனால் இதை தெளிவாக ஹலால் என்றும் சொல்ல முடியாது, தெளிவாக ஹராம் என்றும் சொல்ல முடியாது. அதற்கு இடைப்பட்ட நிலையில இதை தவிர்த்து கொள்வதுதான் ஒரு மூமினுக்கு சிறந்தது என்பதைத்தான் நாம் வலியுறுத்த முடியும். என்னென்றால் தெல்ல தெளிவாக தெரிகிறது இதுல தீங்கு இருக்கிறது, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு இருக்கிறது, நம்முடைய ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வேதிப்பொருள் இருக்கிறது, அது நமக்கு பல நோய்களை தரும் என்று தெல்ல தெளிவாக தெரிகிற பொழுது அதிலே ஒரு மூமின் வேண்டும் என்றே விடக்கூடாது.
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா நிசாவிலே 29வது வசனமாக சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். அதே போல சூரா பக்கராவிலே 195வது வசனத்தில் பேசுகிறான், வலா துல்குபி ஐதிக்கும் இல தஹுலுகா, உங்களுடைய கரங்களை நீங்களே நாசத்தின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று பேசுகிறான். இப்படி நம்மை நாமே அழித்துக் கொள்ளுகிற, நம்மையே அழிவுக்கு பாதைக்கு தள்ளக்கூடிய எந்த விஷயங்களையும் ஒரு மூமின் செய்யக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளை. அப்படியான ஒரு விஷயமாகத்தான் அஜினமோட்டோவை பார்க்க முடிகிறது. உடல் உயிருக்கு தீங்கு தருகின்ற விஷயங்கள் இருப்பதினால் அந்த விஷயத்தை தவிர்த்து கொள்வதுதான் ஒவ்வொரு மூமினுக்கும் உகந்த விஷயமாக இருக்கும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.